அப்புறம் இந்த பசங்க வந்து இவ்வளோ இவ்வளோ சூப்பராக பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கிஃப்ட்டு, நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு. அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா பஸ்ஸில் தான் போனோம், பஸ்ஸில் தான் வரணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கினதுக்காக. நாளைக்கு வீட்டாண்ட எல்லாருக்கும் ஸ்கூட்டி, சந்தோஷமாக பைக்கில் போவாங்க. ஓகே, இது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான். அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போகிறாங்க, நானும் மாற்றுத்திறனாளியாக ஒரு படம் நடிக்கிறேன். அந்த படத்தில் வர பணத்தை எங்கள் எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும். இனிமேல் நீங்கள் வீடு கட்டல, இது எனக்கு வீடு இல்லை, வாடகை கேட்குறாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை. என்னுடைய சம்பளத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு. இங்கே நம்ம இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஃப்ளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட். ஓகே, ஸோ இந்த டைமில் இவங்களை வந்து நான் இந்த என்கரேஜ் பண்ணுறதுல நான் வந்து எனக்கு இவங்க சொன்னாங்க நான் வந்து இவங்களுக்கு தெய்வம் மாறேன். இல்லை இல்லை, இவங்க தான் தெய்வம். நான் எப்பவும் சொல்லுவேன், யாரெல்லாம் கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் தெய்வம் மாதிரி, அவங்க நம்ம காலில் விழக்கூடாது, நம்ம தான் அவங்க காலில் விழணும்னு சொல்லுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி. ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூட்டி, இன்னும் இந்த படம் முடித்த உடனே நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டிடலாம். ஸோ உங்கள் கஷ்டங்கள் பாதி தீரும். பட் அவங்களுக்கு என்ன தான் ஃப்ளாட்டு கொடுத்து, என்ன தான் வண்டி கொடுத்தாலும், அந்த கைத்தட்டில் எல்லா ஊர்லேயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக சேருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்தது. அப்புறம் இந்த இந்த மல்லர் கம்பம் வந்து கத்துக்கிறேன்னு சொன்னோடனே அந்த மல்லர் கம்பம் மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் இங்க வாங்க. இவர் தான் வந்து ஆதித்யன். இந்த நீங்களே ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மல்லன் ஜி ஆதித்தன். இவர் சரவணன் மாஸ்டர், அவர் மணிபாரதி. நாங்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த கலை பார்த்திங்கன்னா நான் 5 வயசுலேருந்தே கற்றுட்ருக்கேன். என்னோடய மாஸ்டர் பார்த்திங்கன்னா உலகத்துறை, அவர் தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லர்கம்ப தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த கலை பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய கலை. இந்த கலை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா காலத்தெல்லாம் வந்து மல்யுத போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த கலையை வந்து இப்போ ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்யுத போட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் எழுப்பாவதோ அவங்க சாவறதோ இல்லை கைகள் உடையதோ அதிகமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்போ மல்யுதம் பண்ணும்போது கைகள் உடையதுன்றதுக்காக ஒரு பாறையை வந்து மரம் மாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்லை மல்யுத போட்டியதுக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலியமாக கொண்டு போனாங்க. 4 அடியில் வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழ் கலையில் இந்த கலை ஒன்றும் இந்த கலையை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் வந்து தான் இந்த உலகதுரை ஐயா. அவர் தான் மீட்டு எடுத்தார். அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கோச்சஸ் வந்து ஜனா, கணேஷ், ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு. இந்த கலையை வந்து நிறையா தமிழர்களுக்கு தெரியல. இப்போ வந்து இது நம்ம தமிழுடைய பாரம்பரிய கலை, ஆனால் நம்ம தமிழர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல. இதை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும், தமிழர்களுக்கு இதை நான் கொண்டு போகணும் அந்த ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இவங்களை பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கற்றுங்கன்னு. அவங்க வந்து சார்கிட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோடு வந்தாங்க. வரும்போது ரொம்ப தயங்கினாங்க, எப்படி இதை நீங்கள் இப்போ எப்படி மாஸ்டர் எங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு. நான் வந்து அப்போ ஒருத்தர் கை இல்லைனா ஒரு கை இல்லாமல் எப்படி செய்கிறது, கால் இல்லைன்னா காலை கட்டிக்கிட்டு எப்படி செய்யுது அப்படி செஞ்சு காமிச்சேன். அவங்க ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல்ல போனால் ஒரு 10 டேஸில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ரெடியானாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது ஒரு உலக சாதனை பண்ணுறவளுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம், அவரோட தன்னம்பிக்கை ஸ்பீச்சும் அதுவும் தான் காரணம். இந்த கலையை வந்து இதை அழியாமல் நல்லா கொண்டுட்டு போனோம், அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ரொம்ப நன்றி மாஸ்டர்.